ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்யா கார்த்திக் வ்ளாக். இன்னைக்கு சூப்பரான கேரளா ஸ்டைல் ரா மேங்கோ சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரா மேங்கோ சட்னி செய்ய என்னென்ன ஐட்டம்ஸ்னு பார்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 துண்டு மாங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து நல்லா புளிப்பு மாங்காய், அதனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 6 பீஸ் குட்டியாக நறுக்கின தேங்காவை எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருகாப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சம்மர் சீசனுக்கு பச்சை மாங்காய் அதிகமாக கிடைக்கும். மாங்காய் வச்சு நம்ம நிறைய சைட் டிஷ்ஷஸ்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணாமல் குக் பண்ணாமல் செய்கிற ரா மேங்கோ சட்னி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இந்த பச்சை மாங்காயில் பார்த்திங்கன்னா நிறைய மெக்னீஷியம், இரும்பு சத்து, விட்டமின் சி, விட்டமின் B1 B2 அந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் அடங்கி இருக்குங்க. இந்த சட்னி மெயினாக கஞ்சி சாதம், தயிர் சாதம், பழைய சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த சம்மரில் மாங்காய் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இதை ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். சட்னிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. தண்ணி ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மங்கல் இருக்கிற தண்ணியே போதுமானது. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்காமல் கொஞ்சம் திரி திரியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.